ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிபி ஷைன். இதோட ப்ரைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 83,400 வந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆன்ரோட் ப்ரைஸோடு வாங்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1,00,000 வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் இன்னுமே ஒரு டாப் செல்லிங் பைக்காக தான் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த ஷைன் பற்றி தான் ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷிங் மாதிரி ஹெட்லாம்ப் செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நியூ அப்டேட்டில் வந்து இது அப்டேட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பழைய வெர்ஷனில் வந்து இது இருக்காது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹோண்டான்னு ஒரு லோகோ. இதான் முன்னாடி அந்த க்ரோம் ஃபினிஷிங் ரொம்பவே லைக் பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது அந்த க்ரோம் ஃபினிஷிங் எலமெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாமே ஒரு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸாக ஒன்றுமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஹெட்லைட் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு எல்இடி கொடுத்துருந்தா ஒன்றுமே நல்லா இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப் கொடுத்துட்டு வராங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு ஹாலஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுக்குறாங்க. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இந்த வண்டியோட இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அதனாலே இந்த வண்டியை வாங்கிட்டுருக்காங்க. ஒன்றுமே சரி, இதோட கம்ஃபர்ட்டும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அலாய்வில் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் பிரேக் தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரம் தான் வருது. ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரம் தான் வருது. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ், அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அலாய் வீல் செட்டப் பண்ணதால் பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு பிளாக் கலர் அலாய் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டேங்க் சைட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே க்ளோஸியாக டேங்க் கொடுத்துருப்பாங்க. கன்சோல் மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் கன்சோல் மீட்டர் தான் இன்னுமே அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக மாற்றலை, உங்களுக்கு ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரோட அந்த இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர், நியூட்டர் அந்த இண்டிகேட்டர், நெக்ஸ்ட்டு இன்ஜினோட மேன் ஃபங்க்ஷன் கீ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்ட் பேர் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்டீல் ஹேண்ட் பேர். மிரர் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம், அதே சேம் அந்த ஸ்டைலிஷ் மிரர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சுவிட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, எல்லா பைக்கில் இருக்க சேம் சுவிட்ச் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் சுவிட்சும் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு எனேபிளாக வருது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சுவிட்ச் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக் வைஸ் பண்ணலாம். இதில் பெஸ்ட்டான கலர் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டி ஒரு ஃபுல்லி ஒரு க்ளாஸி ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க. அது கூட அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறதால வண்டி இன்னுமே பார்க்க ப்ரீமியமாக தெரியுது. டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஹோண்டான்றவங்க லோகோ கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்டிக்கர் கிடையாது, அது அந்த ஸ்டீல் பிளேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு க்ரோம் ஃபினிஷிங் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க புது வேரியண்ட்டில். உங்களுக்கு பார்த்தா தெரியும் வண்டியே உங்களுக்கு பழைய வெர்ஷனோட இது ரொம்பவே ப்ரீமியமாக தெரியுது. ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர்ஸ். நெக்ஸ்ட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா 125 அந்த சிசி இருக்குது, அந்த லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் டேங்க் தான் வந்து, ஒரு பிளாஸ்டிக் கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு கிராப்ரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்டும் பாருங்கள் ரொம்பவே லைக் ஸ்மூத்தான ஒரு பிளாக் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷைனுன்ற அந்த லோகோ உங்களோட வண்டியோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க, ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு டியூப்லெஸ் டயர் செட்டப் தான், அலாய் வீல் செட்டப்போட வருது. உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கல, ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்கவும் சரி, சைட்லேருந்து பார்க்கவும் சரி, டக்குன்னு உங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி ஒரு ரெட் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க, அந்த விஷயத்தில் பாராட்டலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் செட்டப் தான் வருது. பின்னாடி டெய்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலஜன் டெய்ல் லேம்ப் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு எல்இடி கிடையாது. மேபி உங்கள் நெக்ஸ்ட் வெர்ஷன் ஒரு எல்இடி செட்டப் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும், பிகாஸ் எல்லா வண்டியிலும் அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் இவங்க ஒன்றும் அப்டேட் பண்ணாத வச்சுருக்காங்க, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் கூட பரவாயில்ல, ஹாலஜனாக இருக்கலாம். பட் ஹெட்லைட்டும் ரியரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எல்இடி செட்டப் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சாரி கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோடய வருது, ரொம்பவே லைக் ப்ரொடெக்ஷனோட கொடுக்குறாங்க. ஒரு பிளாஸ்டிக் கார்ட் மாதிரி ஃபுல்லாகவே அது கவர் பண்ணுற மாதிரி வருது. ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் வரும், பட் இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கார்ட் மாதிரி வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்துருவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 123 cc வந்து இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.9 kW வந்து அட் 7400 rpm, 11 Nm டார்க் வந்து 6000 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓரளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-stroke இன்ஜின் தான் இது வந்து. இதோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இல்லை கியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் செட்டப் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோப்பிக்கும், ரியரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டைப்பும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இந்த வண்டியோட மைலேஜ் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 to 60 வந்து தாராளமாக வந்து கொடுக்கும். அது நீங்கள் ஓட்டுறது பொறுத்து தான் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வந்து இந்த வண்டி தாராளமாக ப்ரொவைட் பண்ணும். பட் வண்டி ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்குங்க. உங்களுக்கு ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா ஷைன்ன்ற பைக் வந்து ரொம்பவே ஒரு டாப் செல்லிங் பைக் தான் இது. எப்பயுமே சரி இப்பயும் சரி இது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நல்லா செல் ஆகிட்டு இருக்குது. ஒரு டீசெண்டான பைக், நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து சூப்பராக ஒரு செட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பைக் தான் இது. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இந்த மாதிரி உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.